தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் என்றார் வள்ளுவர். எந்த திட்டத்தையும் தேர்ந்தெடுத்த அறிஞர்களோடு கலந்து ஆராய்ந்து தானும் தனித்திருந்து எண்ணி அதனை செயல்படுத்த வேண்டும். இத்தகைய திறமை படைத்தவனுக்கு அடைய முடியாத அரும்பொருள் எதுவும் இல்லை என்று பொருள். மத்திய அரசின் ஸ்மார்ட் ஹேக்கத்தான் திட்டமும் அந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் போட்டிகளும் வள்ளுவர் வாக்கின் அடிப்படையிலானவை. எங்கோ ஒரு பரிசோதனை கூடத்தில் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு சேலத்தில் விளையும் செம்மாங்கனிக்கு உதவாது. உள்ளூரில் அந்த விளைச்சலின் முழு தகவலையும் அறிந்திருப்பவரால்தான் அதற்கேற்ற தொழில்நுட்பத்தை அளித்து அப்பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். இதன் மூலம் சாதிக்கும் திறமையுடன் காத்திருக்கும் மாணவர்களுக்கு வாய்ப்பும் விவசாயிகளின் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைத்துள்ளது. இரு தரப்பினரின் தேவையையும் தொழில்நுட்பத்தின் மூலம் இணைத்து இருக்கிறது மத்திய அரசு. இது கல்வி கற்று முடித்தவர்கள் வேலைவாய்ப்புக்காக அலையாமல் சுயதொழில் முனைவோராக மாறுவதற்கும் கடினமான வேளாண் பணிகளில் எளிமையான தொழில்நுட்பம் வாயிலாக இலகுவான நடைமுறைகள் அறிமுகமாவதற்கும் வாய்ப்புகள் உருவாகின்றன. நாட்டின் கடைக்கோடியில் இருக்கும் சிறு கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் சம வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒன்றுதான் ஆண்டுதோறும் நாடு முழுவதும் தொழில்நுட்ப கல்வி பயின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணரவும் அதன் மூலம் அவர்கள் தொழில் முனைவோராக உருவெடுக்கும் வகையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற தேசிய அளவிலான போட்டிகள் நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்படும் இந்த போட்டிகள் மூன்று கட்டங்களாக மேற்கொள்ளப்படுகிறது. நமது அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் சில சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு தளத்தை மாணவர்களுக்கு வழங்குவதற்கான நாடு தழுவிய முயற்சியாக இந்த போட்டிகள் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு சார்பில் நடத்தப்படுகிறது. வன்பொருள் மற்றும் மென்பொருள் என இரண்டு பிரிவுகளில் 344க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்களுக்கு நடப்பாண்டில் சவால்கள் வழங்கப்பட்டன. இதில் வேளாண் ஒத்துழைப்பு மற்றும் உழவர் நலன் சார்ந்த பிரிவுகளில் சேலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இரண்டு பிரிவுகளில் முதலிடம் பிடித்து தலா 100,000 ரூபாயை பரிசாக வென்றுள்ளனர். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் விவசாயம் என்ற திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வினை சேலம் அரசு உதவி பெறும் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவியர் கண்டறிந்துள்ளனர். காற்றின் ஈரப்பதத்தை கருவியின் மூலம் கண்டறிந்து ஈரப்பதம் குறைவாக இருக்கும்போது தானியங்கி வாயிலாக மோட்டாரை இயக்கி தண்ணீர் பாய்ச்சும் வகையிலும் பயிரின் நிறம் உள்ளிட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு உரங்களை தானியங்கி முறையில் தெளிக்கவும் இந்த பணிகளை செல்போனில் கண்காணிக்கும் வகையில் மாணவ மாணவியர் உருவாக்கிய இந்த கண்டுபிடிப்பு அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்ததுடன் 100,000 ரூபாய் ரொக்க பரிசினையும் வென்றுள்ளது. பரிசை வென்ற குழுவில் இடம் பிடித்த மாணவி உஷா இது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்கிறார். வந்து ஃபார்மர் ஃப்ரெண்டு, இதில் வந்து மூணு இதாக நாங்கள் சப்டிவைடடாக பிரித்து அப்ளிகேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் பிளான் மாய்ஸ்டர் சிஸ்டம், அடுத்து பிளான் க்ரோத் மானிட்டரிங் சிஸ்டம், IoT பேஸ்டு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து அதை என்னன்னே தெரிஞ்சிக்காம இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோம். சோனா தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் குழு குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக அளவு மகசூல் பெறுவதற்கான கண்டுபிடிப்பை நிகழ்த்தி முதலிடம் பிடித்து 100,000 ரூபாய் ரொக்க பரிசினை வென்றுள்ளனர். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லிய நீர்ப்பாசனம், பயிர் வேர்பிடிப்பு, பயிர் வளர்ச்சி, தோட்டக்கலையில் பயிர் முதிர்ச்சி ஆகியவற்றுக்கான தீர்வுகள் காணும் வகையில் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளதாக மாணவர் தினேஷ் தெரிவித்தார். நாங்கள் வந்து மெயினாக IoT யூஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். IoTனா இன்டர்நெட் ஆஃப் மெயின்லி நம்ம எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு சாயிலோட நேச்சரை வச்சு நமக்கு இப்போ எவ்வளோ மினரல் கண்டென்ட் தேவைப்படுது, லைக் போரான், மெக்னீஷியம், அந்த மாதிரி நம்ம எவ்வளோ இது வந்து நம்மளே ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ஈஸி ஆக்சஸாகவும் இருக்கும், நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டுதோறும் தொழில்நுட்ப கல்வி பயின்று முடித்து லட்சக்கணக்கில் மாணவர்கள் வெளிவரும் நிலையில் மத்திய அரசு இது போன்றதொரு தளத்தை அமைத்து திறமையானவர்களை கண்டறிந்து வருவது வரவேற்புக்குரியது என்று கூறுகிறார் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கார்த்திகேயன். மாணவர்கள் வந்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டுவதற்கு இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா பயன்படுகிறது. மாணவர்கள் வந்து ஏதாவது புதுசாக செய்யணும்னு நினைப்பாங்க, செய்யும்போது அவங்களுக்கு பண செலவாகும்,
பட் அந்த ஊக்கப்படுத்துகிற விதமாக ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி அவனுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து அது ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அவார்டு கொடுக்கும்போது அவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பயன்பட்டு மேலும் சமுதாயத்துக்கு பயன்பட்டு மேலும் அது ஒரு அவன் ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கு இது வந்து குறிப்பாக வந்து இது ஒரு தகுந்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் ஏஐசிடியில் நிறைய நடத்திட்டுருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திறமைக்கும் தேவைக்குமான இடைவெளியை நிரப்பினாலே போதும், நாடு வளர்ச்சி பாதையில் நடைபோட துவங்கிவிடும். ஏனென்றால் 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நமது நாட்டில் தேவைகளுக்கும் குறைவில்லை, திறமைக்கும் பஞ்சமில்லை. இரண்டையும் இணைக்கும் பாலம்தான் தேவை. அதை ஏற்படுத்துகிறது மத்திய அரசின் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகள். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.